அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய பதிவுகளை மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களில் உள்ள வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான வழக்குகளையும் அந்த வழக்கினுடைய விவரங்களையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் நம்மளுடைய டிஆர்பியில் ஒரு வழக்கு வந்து போய்கிட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலும் நீட்டித்து வந்து கோர்ட் உத்தரவிட்டுருக்கு. முதல் அது என்ன, எதுக்காக அந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த பள்ளி கல்வித்துறையில் இந்த பிஜி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணும்போது 50% தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயும் 40% வந்து ப்ரமோஷனில் வரக்கூடியவங்களுக்கும் பேலன்ஸ் உள்ள போஸ்டிங்கை வந்து தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்கள், அதாவது அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அமைச்சு பணியாளர்கள் மூலமாகவும் நிரப்ப 2007 நம்ம கவர்மெண்ட்டு ஜீவோ போட்டிருக்காங்க. அப்போ 100 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, அதில் 50 போஸ்ட்டை டிஆர்பி மூலமாகவும் 48 போஸ்ட்டை வந்து ப்ரமோஷனில் வரக்கூடியவங்களுக்கும் 2% போஸ்ட்டை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து, அதாவது நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது சிலர் வந்து அந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு உள்ள எல்லா தகுதி இருக்கும், ஆனால் அவங்க குரூப் 4 குரூப் 2 எழுதி இந்த மாதிரி உள்ளே ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களில் வந்து தகுதி பெற்ற இவங்களை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜிஓப்படி அந்த 2% போஸ்ட்டை வந்து அவங்க வழங்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி 100க்கு மேற்பட்டவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது, அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு தடையை வந்து விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வரும்போது, நம்மளுடைய கவர்மெண்ட் தரப்பில் அவங்க கொடுத்த மனுவில் என்ன விட்டுருக்கு அப்படின்னா, 2014-2015 அதிலிருந்து 24-25 ஆண்டு வரை, இந்த இயர் வரை அமைச்சு பணியாளர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டின்படி 130 ஆசிரியர்களுக்கு பணியிடங்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தையும் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம், அதனால் வந்து இந்த விசாரணை வந்து ஒத்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கு விசாரணையை 17 வந்து ஒத்தி வைக்கிறார். அப்போ இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு மிக நீண்ட காலமாக பதவி உயர்வு வழங்கப்படாததால் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் அவங்களுடைய கோரிக்கை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறி அவங்களுடைய நியமனத்துக்கு தடையை நீட்டித்து உத்தரவிடுறார். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜிஓ இருக்குது அப்படின்னா அந்த ஜிஓவை ஃபாலோ பண்ணாலே போதும். அதான் தெளிவாக போட்டிருக்காங்க, 100 போஸ்ட்டில் 50 போஸ்ட்டு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும், 48 போஸ்ட்டு வந்து பதவி உயர்வுள்ள வரவங்களுக்கும், 2 போஸ்ட்டை வந்து அமைச்சு பணியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளாக இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுங்களேன், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் குரூப் 4 மூலமாக ஒருத்தர் டைரக்டாக வந்து டைப்பிஸ்டாவோ இல்லை ஜெயாவோ வருவார். அதுவே வந்து குரூப் 4 கீழே உள்ள இந்த ஓஏ இந்த மாதிரி ரெக்கார்டுக்கெலாம் இருக்குது, இவங்களாம் செய்வாங்கன்னா ஓஏ வந்துட்டு ஓஏவாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்சி ஆகி அப்புறம் ப்ரமோஷனில் அவங்க ஜூனியர் ஸ்டண்ட் ஆவாங்க. இப்போ எல்லா போஸ்ட்டுமே ஜூனியர் ஸ்டண்டாகவே போட்டால் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ சர்வேர் இருக்காங்க, சர்வேருக்கு குரூப் தனி எக்ஸாம் இருக்குது, ஆனால் அதுவே ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக உள்ள வந்து ஒரு 5 ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க தேவையான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சர்வேராக போடலாம். அப்போ அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் வேணும் இல்லையா அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கும், அதையும் ஸ்டாப் பண்ணணும். அதனால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் அவங்களுக்கு ரொம்ப காலமாக பதவி உயர்வு வழங்கவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த
பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு அவங்க இதை போட்டுட்டு அதை ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டவங்களுடைய கோரிக்கை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறி இந்த வழக்கினுடைய தடையை என்ன பண்ணுறாங்க, மேலும் நீட்டித்து உத்தரவிடுறாரு. அப்போ கவர்மெண்ட்னு சொல்லுது அப்படின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி 2% 130 நாங்கள் வந்து போட்டுட்டோம் உள்ளதாகவும், மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு நாங்கள் காத்துக்கிறோம், அதனால் வந்து நாங்கள் வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பு என்னங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேலும் வந்து இது பண்ணும். கேஸுங்கிறது ஒன்று நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, எல்லாத்துலேயும் கேஸு, டிஆர்பியில் கேஸு, டிஎன்பிசியில் கேஸு, எம்ஆர்பியில் கேஸு, இந்த கேஸ்லாம் என்றைக்கு முடிஞ்சு என்றைக்கு போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணுன்னு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி வழக்கு இருக்குது அப்படின்னு தெரியணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தர் இப்போ வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருப்பாரு, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருப்பாரு, அவர் குரூப் 4 எக்ஸாம் எழுதி நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பார், டைப்பிஸ்டாக யூனிவர்சிட்டாகவும் இருப்பார். அப்போ அவர் அப்படியே போன அவசியம் இல்லைல்ல, அவர் படித்த படிப்பில் அவருக்கு யூஸ் ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து தகுதியானவர்களுக்கு டீச்சர்ஸாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ டிஆர்பியில் உள்ள வழக்கை பற்றிய ஒரு பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. தேங்க்யூ.